பகல் நேரங்களில் வீட்டில் பால்கனி கதை திறந்து வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொசு வந்து உள்ள வரும் எங்க வீட்லயும் அதேதான் பிரச்சனை என்னோட பையனை பயங்கரமா கொசு கடிச்சு வச்சிருச்சு டாடி எனக்கு கொசு கிடைச்சிருச்சு நான் சொல்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு பால்கன்ல இருக்க மொத்த கிரில்லுக்கும் மஸ்கிட்டோ நட்டு போறதுக்கு எவ்வளவு ஆகும் விசாரிச்சேன் எட்டாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க வாடகை வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு அதனால ஆன்லைன்ல டோர் மஸ்கிட்டோ நெட் வந்து வாங்கி டோர் அளவு எடுக்காம வாங்கிட்டேன் கீழே இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சு வாங்கி வேஸ்ட்டாக போச்சு அதனால ரிட்டர்ன் போட்டுட்டு திருப்பி இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த தடவை டோரை கரெக்டாக அளந்து பார்த்துட்டு கரெக்டான சைஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணது எனக்கு ரீஃபண்டும் வந்து கிடச்சிருச்சு இதை ஒட்டுறது ரொம்பவே சிம்பிள் தான் பட் கரெக்டான சைஸ் வாங்குறது தான் பெரிய டாஸ்க் நெட்ல இவங்க கொடுத்துருக்க வெல்க்ரோ டேப்பை இந்த மாதிரி ப்ராப்பராக ஓடிட்டு டோர் ஃப்ரேமை நல்லா தொடச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டிக்கரை பிரித்து டோரில் ஓட்டிருனோம் ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரை பிரித்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க ஸ்டிக்கர் இந்த மாதிரி பிரிச்சு ஓட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டோரை அளந்து பார்த்துட்டு வாங்கினதுனால கரெக்டான ஃபிட்டிங்கில் இருந்துச்சு ரிஸ்க்யூட்டன் ரெடி ஆகிருச்சு இதுக்கப்புறம் பகல் நேரங்களில் எதாவது திறந்து இருந்தாலும் எந்த கொசுவையும் உள்ளே வராது வீடும் காற்றோட்டமாக இருக்கும் இதில் மேக்னட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே திருப்பி ஓட்டிக்கும் ஒரு லிங்க் வீடியோவில் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க